குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். டிசம்பர் 21 என்ன நடக்க போகிறது? பொன்முடி வழக்கில் திருப்பம், அதிரடி தீர்ப்பளித்த நீதிமன்றம், கேள்விக்குறியாகும் அமைச்சர் பதவி, அதிரும் அரசியல் களம். திமுகவின் மூத்த அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்ததை தொடர்ந்து தொடரப்பட்ட வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடியை விடுவித்து தீர்ப்பளித்திருந்தது. இந்நிலையில் இந்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் தற்போது ரத்து செய்துள்ளது அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் கல்வித்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் பொன்முடி பதவி வகித்தார். அப்போது வருமானத்திற்கு அதிகமாக 1.75 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த 2011 ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர். அந்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி, மணிவண்ணன் உள்ளிட்ட மூவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த வேலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த வழக்கிலிருந்து பொன்முடி உள்ளிட்டோரை விடுதலை செய்து கடந்த ஜூன் மாதம் தீர்ப்பளித்தது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் விதமாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் ஜூமாட்டோ வழக்காக விசாரணைக்கு எடுத்து இது தொடர்பாக பொன்முடி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு மாற்றப்பட்டுள்ளதால் அவருக்கு பதிலாக நீதிபதி எம் ஜெயச்சந்திரன் இந்த வழக்கை விசாரித்தார். பொன்முடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பொன்முடியின் மனைவி வருமானத்தை பொன்முடியின் வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறை கணக்கிட்டிருக்கிறார்கள். அவருடைய மனைவிக்கு சொந்தமாக தனியார் விவசாய நிலங்கள் உள்ளன, அதன் மூலமாகவும் வருமானம் இருக்கிறது. இதை கருத்தில் கொள்ளாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அதை சரியாக புரிந்து கொண்டு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே அந்த உத்தரவை ரத்து செய்யக்கூடாது என வாதங்கள் வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தார். இந்நிலையில் தற்போது இந்த வழக்கில் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் வருமான வரி கணக்கு, வங்கி கணக்கு, சொத்து கணக்குகளை கொண்டு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவு தவறானது, செல்லாதது என ரத்து செய்து உத்தரவிட்டதோடு பொன்முடிக்கான தண்டனை விவரங்கள் டிசம்பர் 21 தேதி அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொன்முடியும் அவரது மனைவியும் 64.90% வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளது நிரூபணமாகியுள்ளதாக கூறிய நீதிபதி டிசம்பர் 21 காலை 10:30 பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் நேரில் அல்லது காணொளி மூலமாக ஆஜராக நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என நீதிமன்றம் கூறிய நேரத்தில் அமைச்சர் பொன்முடியோ திருமண நிதி உதவி திட்டமான தாலிக்கு தங்கம் வழங்கும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார். பின்னர் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்றில் இலவச மிதிவண்டிகளை மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் தீர்ப்பு குறித்து அவரிடம் கூறியதும் உடனே நிகழ்ச்சிகளை முடித்து கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு தீர்ப்பு குறித்து வழக்கறிஞர்களுடன் விவாதித்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் பொன்முடியின் அமைச்சர் பதவியும் பறிபோகும் என சொல்லப்படுகிறது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஊழல் வழக்கில் மக்கள் பிரதிநிதி ஒருவர் குற்றவாளி என்பது நிரூபணம் செய்யப்பட்டால் அவரது பதவி பறிபோகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. வருகிற 21 தேதி தண்டனை விவரங்கள் அடங்கிய தீர்ப்பு நகல் வெளியான பிறகு அதற்கான நடைமுறைகள் தொடங்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வரும் நிலையில் தற்போது முக்கிய அமைச்சர் ஒருவர் நெருக்கடியில் சிக்கியுள்ளது திமுகவினரை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.